ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பேக்கிங் கிளாஸோட 19th கிளாஸில் இருக்கோம். சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான 2 kg வெயிட் வர ரெட்வெல்வெட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் சேல் பண்ணுற ரெசிபி. எக் பீட் பண்ணுறது எல்லாமே டைமரோடு நான் காமிச்சிருக்கேன். இப்போ வாங்க இந்த கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இங்கே 2 kg ஸ்பஞ்ச் பண்ணுறதுனால ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சலிச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு டார்க் கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். என்கிட்ட டார்க் கோகோ பவுடர் தான் இருக்குது, அதனால 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். லைட் கோகோ பவுடராக இருந்தால் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சலித்து எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ரெட் வெல்வெட் கேக் அப்படின்னா நம்ம வந்து பட்டர் மில்க் ரெடி பண்ணோம். அதுக்காக நான் இங்கே 1 கப் பால் எடுத்திருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். கொஞ்சம் நேரத்தில் நம்ம பட்டர் மில்க் வந்து ரெடி ஆகிடும். அடுத்ததாக கேக்குக்கு தேவையான விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே 2.5 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். ஏற்கனவே விப்பிங் க்ரீம் வந்து எப்படி பீட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. க்ரீம் வந்து நம்ம ஸ்டிஃப் பீக்ஸாக பீட் பண்ணணும், அப்போ தான் நம்ம கேக்கில் அப்ளை பண்ணும்போது மெல்ட் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ட்ரையான க்ளீனான பவுலில் நான் 8 முட்டை எடுத்திருக்கேன். 1 கிலோ கேக் அப்படின்னா 4 முட்டை, 2 கிலோ கேக் பண்ணுறதுனால 8 முட்டை எடுத்திருக்கேன். இதில் வந்து எசன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் எசன்ஸ். இந்த 3 எசன்ஸுமே சேர்த்து நம்ம வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பீட் பண்ணும்போது 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து டைமரோடு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நிறைய பேர் வந்து டைமரோட சொல்லுங்கள் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதனால டீட்டெயில்டாக நான் கட் பண்ணாமல் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 நிமிஷத்துக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் பீட் பண்ணிக்கிறேன். இப்போது 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து சுகர் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகணும், அப்படி இல்லைனா கேக் பேக் ஆகி வரும்போது மேலே வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக 3rd ஸ்பீடில் மாற்றிட்டு நான் திரும்பவும் 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கிறேன்.
அடுத்ததாக ஃபோர்த் ஸ்பீடில் மாற்றிட்டு ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசி ஸ்பீடில் மாற்றிட்டு நான் பீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நான் வந்து கடைசி ஸ்பீடில் தான் பீட் பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸ்ட்ரா நான் வந்து 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்ம வந்து இங்கே 8 முட்டை சேர்த்துருக்கோம், அதனால் எக்ஸ்ட்ரா பீட் பண்ணாலும் ஒரு தப்பும் கிடையாது. இப்போ நான் டைமர் வந்து ஆஃப் பண்ணிட்டேன், பீட்டரும் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீமியாக வந்திருக்குன்னு. நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி முட்டையோட கலர்லாம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து திரும்பவும் 1 30 செகண்டுக்கு பீட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு வந்து வீடியோ லென்த்தாக இருக்கனால போர் அடிக்கலாம். பிகினர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க, அதனால தான் நான் வந்து டைமரோட காமிக்கிறேன். இப்போ 30 செகண்டுக்கு அப்புறம் டைமர் ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள் ரொம்ப க்ரீமியாக வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து பட்டர் மில்கில் கலர் ஆட் பண்ணிக்க போகிறோம். பட்டர் மில்க் ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து நான் மேஜிக் கலர்ஸோட ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பேக்கர்ஸோட ராஸ்பெரி ரெட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட டொமேட்டோ ரெட் இருந்தால் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக இதில் கலர் சேர்த்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா பத்தலைன்னா நம்ம வந்து கலர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எக் பேட்டரில் வந்து நம்ம அந்த பட்டர் மில்க்கை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் மில்க்கும் எக் பேட்டரும் மிக்ஸ் ஆகிறதுக்காக ஜஸ்ட் வந்து பீட் பண்ணிக்கலாம்.
இப்போ எனக்கு வந்து கலர் பத்தல, அதனால நான் கொஞ்சமாக ஜெல் கலரும் ராஸ்பெரி ரெட் கலரும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம நினச்ச அந்த ரெட் கலர் வர வரைக்கும் நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். கலர் ஆட் பண்ணும்போது ஜெல் கலர்ஸு அப்படி இல்லைன்னா நல்ல குவாலிட்டியான கலர்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த கேக்கோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா கசக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ பட்டர் மில்க்கு கலர் எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து கேக் பேட்டரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு, கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக் டின்ல ஊற்றிக்கலாம். நான் இங்கே 2 kg கேக் பண்ணுறதுனால 10 inch கேக் பேன் எடுத்திருக்கேன், ஸ்கொயர் டின் தான். அதில் ஊற்றி நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்குள்ளே இறக்கி வச்சு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. இந்த கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து 3 லேயராக கட் பண்ணிக்கலாம். கேக் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்குது. இப்போ இதிலேருந்து ஒரு சின்ன லேயர் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கேக்குக்கு மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு. ரெட் வெல்வெட் கேக்கை 3 லேயராக கட் பண்ணியாச்சு, இப்போ ஐசிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டேர்ன் டேபிள் மேலே கொஞ்சமாக க்ரீம் தடவிருக்கேன். க்ரீம் தடவிட்டு நம்ம ஃபஸ்ட் லேயர் கேக்கு வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பில் நான் வந்து கொஞ்சமாக மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்கேன். மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்கனால கேக் கட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த விப்பிங் க்ரீமை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம எல்லா கேக்கையும் ஐசிங் பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஐசிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேக்குக்குள்ளே ஃபில்லிங்காக நான் வந்து கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒயிட் கலர் சாக்கோ சிப் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வந்து ஃபில்லிங்காக சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து மில்க் மேட் கூட ஊற்றிக்கலாம். சாக்லேட்ஸு சாக்கோ சிப்பெல்லாம் சேர்த்துருக்கனால கேக் கட் பண்ணி சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ அடுத்ததை செகண்ட் லேயர் கேக்கை வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிவிட்டு க்ரீம் கொடுத்துக்கலாம். உள்ளே ஃபில்லிங்காக அதே மாதிரி சாக்லேட்ஸு சேர்த்துக்கலாம். இப்போ கடைசி லேயர் கேக்கை வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து இந்த கேக்கை வந்து நான் க்ரம் கோட் பண்ணிக்கிறேன். க்ரம் கோட் பண்ண கேக்கை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு வெளியே எடுத்துட்டு நம்ம வந்து ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு கேக்கோட சைட்ஸ் எல்லாமே லைன் பண்ணிக்கிறேன். கேக்குக்கு ஃபைனல் கோட்டிங்லாம் கொடுத்து ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு, ஏன்னா மேலே நம்ம ஃபுல்லாக கேக்கோட க்ரம்ஸ் வச்சு கவர் பண்ண போகிறோம். ஒரு பவுல் எடுத்து கேக்குக்கு மேலே வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு லேயர் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு சல்லடை வச்சு சலித்து நம்ம வந்து இந்த கேக்குக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். மேலே ஃபுல்லாகவே க்ரம்ஸ் வச்சு கவர் பண்ணியாச்சு. அடுத்ததாக கேக்கோட பார்டருக்கு பாருங்கள், இந்த மாதிரி கை வச்சு எல்லா க்ரம்ஸுமே நான் வந்து லைன் பண்ணிகிட்ருக்கேன்.
இப்போ கேக்குக்கு மேலே வச்சோல அந்த பவுலை வந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறமா அந்த உள்ளே இருக்குல்ல அதுக்குள்ளே ஃபுல்லாகவே நான் ரோசஸ் வச்சு கவர் பண்ண போகிறேன். அதுக்காக க்ரீமில் நான் வந்து மேஜிக் கலர்ஸோட ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வச்சு குட்டி குட்டி ரோசஸ் மாதிரி வரைஞ்சிட்ருக்கேன். இப்போ ரோஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் ரெட் கலர் ஸ்ப்ரே பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து எடிபிள் ஸ்ப்ரே தான். இதை வச்சு நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த எம்டியா இருக்குல்ல அந்த இடத்துல ஃபுல்லாக ரோசஸ் வச்சு கவர் பண்ண போகிறேன். இப்போ ஃபுல்லாக ரோசஸ் வச்சு கவர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த ரோசஸ்க்கு எல்லாமே லீவ்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பைப்பிங் பேக்கை வி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே க்ரீன் கலர் க்ரீம் ஃபில் பண்ணியிருக்கேன். நான் இங்கே செஃப் மாஸ்டரோட க்ரீன் கலர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வச்சு லீவ்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான 2 kg வெயிட் வர பர்ஃபெக்டான ரெட்வெல்வெட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பேக்கிங் கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நான் சேல் பண்ணுற பர்ஃபெக்டான ரெசிபி. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் கேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.